சாந்தி 15/8/2021 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 3/3/1988 ஹோலி எவ்வாறு கொண்டாடுவது மற்றும் சதா காலத்திற்கான மாற்றம் எவ்வாறு நடைபெறும் இன்று அனைவரின் பாக்ய விதாத்தா பாக்யத்தை வழங்கும் வள்ளல் தந்தை தன்னுடைய புனிதமான அன்னப்பறவைகளுடன் ஞான ரத்தனங்களின் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்துள்ளார் கொண்டாடுவது என்றால் சந்திப்பது பாபா மிக அன்பான சகஜ யோகி சதா பாபாவின் காரியத்தில் சகயோகி சதா தூய உள்ளுணர்வு மூலமாக தூய திருஷ்டி மூலமாக இந்த சிருஷ்டியை உலகத்தையே மாற்றக்கூடிய புனிதமான குழந்தைகள் அனைவரையும் பார்த்து சதா மகிழ்ச்சி அடைகின்றார் தூய்மையாகவோ இன்றைய நாளில் புகழ் பாடப்படும் மகாத்மாக்களும் கூட தூய்மையாகுகின்றனர் ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் மிக உயர்ந்த புனிதர்களாக ஆகுகின்றீர்கள் அதாவது எண்ணத்தில் கூட கனவில் கூட அபவித்ரதா அதாவது தூய்மையற்ற தன்மை என்பது உள்ளுணர்வையோ பார்வையையோ அந்த பாவன ஸ்திதி அதாவது அந்த உயர்ந்த தூய்மை நிலையில் இருந்து கீழே கொண்டு வர முடியாது ஒவ்வொரு எண்ணம் அதாவது ஸ்மிருதியும் தூய்மையாக இருப்பதனால் விருத்தி திருஷ்டி உள்ளுணர்வு பார்வை தானாகவே பாவனமாக தூய்மையானதாக ஆகிவிடும் நீங்கள் மட்டும் தூய்மையாகுவதில்லை ஆனால் இயற்கையையும் தூய்மையாக்கி விடுகிறீர்கள் ஆகவே தூய்மையான இயற்கையின் காரணத்தால் வருங்காலத்தில் அநேக ஜென்மங்கள் சரீரம் கூட தூய்மையானதாக கிடைக்கும் அத்தகைய புனித அன்னப்பறவைகளாக அல்லது சதா பாவன சங்கல்பதாரி சதா தூய்மையான எண்ணம் கொண்டவர் சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய தந்தை ஒவ்வொரு விஷயத்திலும் சிரேஷ்ட வாழ்க்கை வாழ்பவராக ஆக்கிவிடுகிறார் பவித்ரதாவும் கூட அதாவது தூய்மையும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த தூய்மையானது சாதாரணமானது அல்ல சாதாரண தூய்மையான ஆத்மாக்கள் மகான் பவித்ர ஆத்மாக்களாகிய உங்கள் முன்னால் மனதால் ஏற்றுக்கொள்வதற்கான நமஸ்காரம் செய்வார்கள் அதாவது உங்களது பவித்ரதா மிகவும் சிரேஷ்டமானது இன்றைய இல்லறவாசிகள் தங்களை அபவித்திரமாக உணர்ந்திருக்கும் காரணத்தினால் எந்த தூய்மையான ஆத்மாக்களை மகான் என புரிந்து வணங்குகின்றார்களோ அந்த மகான் ஆத்மா என சொல்லிக் கொள்பவர்கள் சிரேஷ்ட பாவன ஆத்மாக்களாகிய உங்கள் முன்னால் உங்களது பவித்ரதா மற்றும் தங்களது பவித்ரதாவுக்கு இடையே அதாவது உங்களுடைய தூய்மை மற்றும் அவர்களுடைய தூய்மைக்கு இடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது என ஏற்றுக்கொள்வார்கள் இந்த ஹோலி பண்டிகை பாவன ஆத்மாக்களாகிய நீங்கள் பாவனம் ஆகுவதற்கான நினைவு சின்னமாகும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமாக தூய்மையான ஆத்மாக்கள் பாபாவின் நினைவு என்ற ஈடுபாட்டின் அக்னி மூலமாக லகனுடைய அக்னி அந்த ஈடுபாட்டினுடைய அக்னி மூலமாக சதா காலத்திற்கும் அபவித்ர தன்மையை எரித்து விடுகிறீர்கள் பாபா சொல்றார் அந்த லகனுடைய அக்னி அந்த தந்தையின் மீதான அந்த ஈடுபாட்டினுடைய அக்னியின் மூலமாக நீங்க இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க எரிச்சிடுறீங்க
அதனால் எரிப்பதற்கான ஹோலி கொண்டாடுகிறார்கள். அவருடைய நினைவார்த்தமாக எரிப்பதற்கான ஹோலி கொண்டாடுகிறார்கள். பிறகு நிறங்களின் ஹோலி அல்லது மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுகின்றனர். ஒருவருக்கொருவர் கலர் தெளித்து கொண்டு மேலும் எல்லாரும் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுறாங்க. எரிப்பது என்றால் பெயர் அடையாளத்தை முடித்து விடுவது. அதுபோல் எதையாவது பெயர் அடையாளத்தை முடிக்க வேண்டுமானால் என்ன செய்கின்றனர்? அடையாளமே தெரியாம முடிச்சுடணும்னா என்ன செய்யறாங்க? எரித்து விடுகின்றனர். ஆகவே ராவணனையும் கொன்ற பிறகு எரித்து விடுகின்றனர். இது ஆத்மாக்களாகிய உங்களது நினைவு சின்னம். அபவித்ரதாவை எரித்தாயிற்று என்றால் பாவன ஹோலி ஆகிவிட்டோம். என்னெல்லாம் தூய்மையற்ற தன்மை இருக்கோ அதை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹோலி ஆகிட்டோம். பாப்தாதா எப்பொழுதும், அதாவது பிராமணர்கள் ஹோலி கொண்டாடுவது என்றால் ஹோலி ஆகுவது, தூய்மை ஆகுவது. ஆகவே இதை சோதித்து பாருங்கள். அபவித்ரதாவை வெறுமனே கொன்றீர்களா அல்லது எரித்து விட்டீர்களா? பாபா கேள்வி கேட்கிறார். அந்த தூய்மையற்ற தன்மை, அந்த இம்ப்யூரிட்டிஸை நீங்கள் வெறும் கொன்றுட்டீங்களா அல்லது எரித்தும் விட்டீர்களான்னு கேட்குறார். இறந்து போனவர்கள் பிறகும் உயிர் தெழுகின்றனர். எங்காவது சுவாசம் மறைவாக இருந்து விடுகிறது. ஆனால் எரிப்பது என்றால் பெயர் அடையாளத்தை முடித்து விடுவது. எதுவரை சென்று சேர்ந்திருப்போம் என்று தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். கனவிலும் கூட அபவித்ர தன்மையின் மறைந்துள்ள சுவாசம் மீண்டும் உயிர் தெழுந்து விடக்கூடாது. இதைத்தான் சிரேஷ்ட பாவன ஆத்மா என சொல்வது. எண்ணத்தினால் கனவும் கூட மாற்றமடைந்து விடுகின்றது. இன்று வதனத்தில் பாப்தாதா அவ்வப்பொழுது குழந்தைகளின் எண்ணங்கள் மூலம் அல்லது எழுத்து மூலமாக செய்துள்ள உறுதிமொழியை பார்த்து கொண்டிருந்தார். ஸ்திதியில் மகாரத்தியாக இருக்கலாம், அவங்களுடைய ஸ்தித்தில மனோஸ்தித்தில மகாரத்தியாக இருக்கலாம், அல்லது சேவையில் மகாரத்தியாக இருக்கலாம். இருவரும் அவ்வப்பொழுது மிக நல்ல நல்ல உறுதிமொழிகளை எடுத்து கொண்டுள்ளனர். மகாரதிகளும் இரண்டு வகையாக உள்ளனர். ஒன்று தங்களின் வரதானம் அல்லது புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் மகாரதி, மற்றும் இரண்டாவது ஏதேனும் சேவையில், சேவையின் விசேஷத்தன்மையினுடைய ஆதாரத்தில் மகாரதி. இருவருமே மகாரதி என்றுதான் சொல்லப்படுகின்றனர். ஆனால் முதலில் சொல்லப்பட்ட ஸ்திதியின் ஆதாரத்தில் மகாரதி ஆனவர்கள் எப்பொழுதும் மனதினால் அத்தீந்திரிய சுகத்தின், திருப்தியின், அனைவருடைய மனதின் அன்பினுடைய பிராப்தி சுரூபத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பார்கள். மற்றும் இரண்டாவது நம்பர் சேவையின் விசேஷத்தன்மையின் ஆதாரத்தை கொண்டவர்கள் உடலால், அதாவது வெளியிலிருந்து சேவையின் விசேஷத்தன்மையின் பலன் சுரூபமாக திருப்தியாக காணப்படுவார்கள். சேவையின் விசேஷத்தன்மையின் காரணத்தினால் சேவையின் ஆதாரத்தில் மனதின் திருப்தி உள்ளது. சேவையின் விசேஷத்தன்மையின் காரணத்தினால் அவர்களுக்கு அனைவரின் அன்பும் கிடைக்கும். ஆனால் மனதால் அல்லது இதயத்தால் சதா இருக்காது அந்த திருப்திங்கிறது. சில நேரம் வெளிப்புறமாக, சில நேரம் இதயபூர்வமாகவும் இருக்கும். ஆனால் சேவையின் விசேஷத்தன்மை அவர்களை மகாரதி ஆக்கிவிடுகின்றது. எண்ணிக்கையில் மகாரதிகளின் வரிசையில் அவர் வந்துவிடுகின்றார். ஆக இன்று பாப்தாதா மகாரதி மற்றும் புருஷார்த்தி இருவருடைய உறுதிமொழிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவ்வப்பொழுது சமீபத்தில் தான் உறுதிமொழிகள் நிறைய கொடுத்துள்ளனர். ஆக என்ன பார்த்தார்கள்? உறுதிமொழியால் பலனோ கிடைக்கின்றது. ஏனென்றால் உறுதியில் உறுதியின் முழு கவனம் உள்ளது.
அடிக்கடி உறுதிமொழியின் நினைவின் சக்தி உறுதிமொழியின் நினைவு சக்தியை கொடுக்கின்றது. இந்த காரணத்தினால் கொஞ்சம் மாற்றமும் நிகழ்கிறது. ஆனால் விதை உள்ளே மறைந்துள்ளது. அதனால் எப்போது அம்மாதிரியான நேரம் அல்லது பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுது பிரச்சனை அல்லது காரணத்தின் நீர் கலப்பதால் மறைந்திருந்த விதை மீண்டும் இலைகளை வெளிப்படுத்த தொடங்குகின்றது. சதா காலத்திற்கும் அழிந்து போவதில்லை. பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். எரிப்பதற்கான ஹோலியை யார் கொண்டாடியிருக்கிறார்கள்? அதனால பாபா சிலர் முற்றிலும் ஃபினிஷ் பண்ணிடணுங்கிறார். இம்பியூரிட்டிஸை முற்றிலும் ஃபினிஷ் பண்ணிடணும். விதை எப்பொழுது எரிக்கப்படுகின்றதோ எரிந்துவிட்ட விதை ஒருபோதும் பலன் கொடுப்பதில்லை. உறுதிமொழியோ அனைவரும் எடுத்துக்கொண்டுள்ளனர். அதாவது நடந்து முடிந்ததை முடிந்து போனதாக ஆக்கி இதுவரை என்ன நடந்ததோ தனக்காக நடந்திருந்தாலும் சரி மற்றவருக்கு என்றாலும் சரி அனைத்தையும் முடித்து மாற்றி விடுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இது போல அனைவரும் அவ்வப்பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஆன்மீக உரையாடலில் அனைவரும் உறுதிமொழி எடுக்கின்றனர் இல்லையா? பாபா கிட்ட உரையாடல் செய்கிறாங்க. அப்போ பாபா நான் இதை நான் விட்டு விடுகின்றேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் எல்லாத்தையும் முடித்து விடுகின்றேன் அப்படின்னெல்லாம் உறுதிமொழி கொடுக்குறாங்க. அதுதான் பாபா சொல்றார், ஆன்மீக உரையாடலில் அனைவரும் உறுதிமொழி எடுக்கின்றனர் இல்லையா? ஒவ்வொருவரின் பதிவேடும் பாப்தாதாவிடம் உள்ளது. மிக நல்ல ரூபத்தில் உறுதிமொழி எடுக்கின்றனர். சிலர் பாடல் கவிதை மூலமாக, சிலரோ சித்திரங்கள் மூலமாக. பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு மாற்றம் நடைபெற வேண்டுமோ அந்த அளவு மாற்றம் ஏன் நடைபெறுவதில்லை? காரணம் என்ன? ஏன் சதா காலத்திற்குமாக முடிந்து போவதில்லை? சதா காலத்திற்கும் முடிந்து போகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அப்பொழுது என்ன பார்த்தார்? தனக்காக அல்லது மற்றவர்களுக்காக சங்கல்பம் செய்கின்றீர்கள், இந்த பலவீனத்தை மீண்டும் வரவிட மாட்டோம் என சங்கல்பம் செய்கிறீர்கள், அல்லது மற்றவர்களுக்காக யோசிக்கிறீர்களா? யாராவது ஆத்மாவோடு கணக்கு வழக்கு முடிகின்ற காரணத்தினால் எண்ணம் பேச்சு செயலில் சம்ஸ்கார மோதல் உள்ளது, அதை மாற்றி விடுவோம் அப்படின்னு சங்கல்பம் வைக்கிறாங்களா? ஆனால் சமயத்தில் மீண்டும் ஏன் அது ரிப்பீட் ஆகுகின்றது? சங்கல்பம் என்னவோ வைக்கிறாங்க, சம்ஸ்கார மோதலில் வரமாட்டேன் அப்படின்னு. சரி, ஏதோ ஒரு கணக்கு வழக்கு அந்த ஆத்மா கிட்ட இருக்கு, அதனால இந்த ஒரு மோதல் வருது, ஆனால் நான் இனிமேல் அதுல போக மாட்டேன் அப்படின்னு அந்த சங்கல்பம் வைக்கிறாங்களாம். ஆனா என்ன ஆகுது? சமயத்துல அது ரிப்பீட் ஆகுதுங்கிற. அதற்கு காரணம், யோசிக்கிறீர்கள், இனிமேல் கொண்டு இந்த ஆத்மாவின் இந்த சம்ஸ்காரத்தை அறிந்த போதிலும் தன்னை பாதுகாப்பாக வைத்து அந்த ஆத்மாவிற்கும் கூட சுப பாவனை சுப விருப்பம் கொடுப்போம். ஆனால் எப்படி மற்றவர்களின் பலவீனங்களை பார்ப்பது கேட்பது அல்லது கிரகிப்பதற்கான பழக்கம் இயற்கையானதாக மற்றும் நீண்ட காலத்தினுடையதாக ஆகிவிட்டுள்ளதோ இந்த பழக்கத்தை வைத்திருக்க மாட்டோம், இதுவோ மிகவும் நல்லது, ஆனால் அதன் இடத்தில் எதை பார்ப்பீர்கள்? சரி, அந்த பாபா கிட்ட குழந்தைகள் சொல்றாங்களாம், பாபா நான் மற்றவர்களுடைய அந்த பலவீனங்களை பார்ப்பது கேட்பது அல்லது கிரகிப்பது அந்த பழக்கம் இனிமேல் நான் வச்சிருக்க போறதில்லைன்னு பாபா சொல்லாரு. திஸ் இஸ் குட், இது நல்லது. ஆனா சரி, அந்த பலவீனங்களை பார்க்கறதில்ல, அந்த இடத்துல வேற என்ன பார்ப்பீங்க? எதை அந்த ஆத்மாவிடமிருந்து கிரகித்துக் கொள்வீர்கள்? இதை அடிக்கடி கவனத்தில் வைப்பதில்லை. இதை செய்யக்கூடாது என்பதோ நினைவில் உள்ளது. ஆனால் அத்தகைய ஆத்மாக்களுக்காக என்ன செய்ய வேண்டும், என்ன யோசிக்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும்
இந்த விஷயங்கள் இயற்கையான கவனத்தில் இருப்பதில்லை. காலியான இடத்தை நல்லபடியாக பயன்படுத்தவில்லை என்றால் காலி இடத்தில் குப்பை அல்லது கொசு முதலியவை தாமாகவே உற்பத்தியாகிவிடும். ஏனென்றால் வாயுமண்டலத்தில் மண், தூசு, கொசு முதலியவை இருக்கவே செய்கின்றன. ஆகவே அவை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் உருவாகி அதிகரித்துவிடும். ஏனென்றால் இடம் நிரப்பப்படவில்லை. ஆகவே எப்பொழுதெல்லாம் ஆத்மாக்களின் தொடர்பில் வருகின்றீர்களோ, முதலில் இயற்கையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ள உயர்ந்த எண்ணங்களின் சொரூபம் நினைவில் வர வேண்டும். உயர்ந்த எண்ணங்களுடைய சொரூபம் உங்கள் நினைவில் வரணும். ஏனென்றால் ஞானம் நிறைந்தவராகவே இருக்கின்றீர்கள், ஞானம் நிறைஞ்சிருக்கீங்க. அனைவரின் குணங்கள், காரியங்கள், சம்ஸ்காரங்கள், சேவை, சுபாவ மாற்றத்தின் சுப சம்ஸ்காரம் அல்லது இடம் சதா நிறைந்திருக்குமானால் அசுத்தத்தை தானாகவே முடித்துவிடும். அதனால் எப்போவுமே மற்றவர்களுடைய ஒரு குணங்கள், அவர்களுடைய ஒரு சுபமான அந்த ஒரு சம்ஸ்காரம், அவர்களுடைய சேவா, இதெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா அப்போ அங்கே அசுத்தமான எண்ணங்களுக்கே இடமில்லை, அசுத்தம் தானாகவே முடிந்துவிடும். எவ்வாறு இதற்கு முன்பும் கேட்டிருக்கிறீர்கள், அநேக குழந்தைகள் நினைவில் அமரும் பொழுது அல்லது பிராமண வாழ்க்கையில் நடமாடும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் நினைவின் பயிற்சி செய்கின்றீர்கள் என்றால் நினைவில் அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள். ஆனால் குஷியின் அனுபவம் செய்வதில்லை. வெறும் அமைதியின் அனுபவம் சில நேரம் தலை பாரமாக்கி விடுகிறது அல்லது தூக்கத்தின் பக்கம் கொண்டு சென்று விடுகின்றது. அதனால பாபா என்ன சொல்றாரு, வெறும் அமைதியினுடைய அனுபவம் மட்டும் இருக்கக்கூடாது பாபாவை நினைவு செய்யும் பொழுது, கூடவே குஷியினுடைய அனுபவமும் இருக்கணுமா. ஏன்னா அமைதியா இருந்தா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதான், தூக்கத்தின் பக்கம் கொண்டு சென்று விடுகின்றது. அமைதியின் ஸ்திதியோடு கூடவே குஷியும் இருப்பதில்லை. ஆக எங்கே குஷி இல்லையோ அங்கே ஊக்கம் உற்சாகம் இருப்பதில்லை. மேலும் யோகத்தில் அமர்ந்தாலும் தனக்குத்தானே திருப்தி இருப்பதில்லை, தன் மீதே திருப்தி அதனால தான் இருக்கிறதில்லை, களைத்து போனவராக இருக்கின்றார்கள். சதா யோசிக்கும் மனநிலையில் இருக்கிறார்கள், யோசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். குஷி ஏன் வருவதில்லை அப்படின்னே யோசிச்சுட்டு இருக்காங்க. குஷி ஏன் வருவதில்லை, இதற்கும் காரணம் உள்ளது. ஏனென்றால் இதை மட்டும் யோசிக்கிறீர்கள், என்னது, நான் ஆத்மா, புள்ளியாக இருக்கின்றேன், ஜோதி சொரூபமாக இருக்கின்றேன், பாபாவும் இது போலவே இருக்கின்றார். ஆனால் நான் எத்தகைய ஆத்மாவாக இருக்கின்றேன், வெறும் நான் ஆத்மா, புள்ளி, பாபாவும் புள்ளியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. பாபா என்ன சொல்றாரு, அப்படி நினைச்சா ஓகே அமைதி அனுபவம் ஆகும், ஆனா பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு, குஷி அனுபவம் ஆகணும். அப்போ என்ன சொல்றாரு பாபா, நான் எத்தகைய ஆத்மாவாக இருக்கிறேன், ஆத்மாவாகிய என்னுடைய விசேஷ தன்மை என்ன, எப்படி நான் பத்மாபதம் பாக்யவான் ஆத்மாவாக இருக்கின்றேன், நான் ஆரம்பத்தில் படைக்கப்பட்ட ஆத்மா, அவளார் ஃபர்ஸ்ட் கிரியேஷன், ஆரம்பத்தில் படைக்கப்பட்ட, முதலில் படைக்கப்பட்ட ஆத்மா, நான் பாபாவின் மன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா. எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இல்லையா, நம்மை பற்றி பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள், அதையெல்லாம் நினச்சி பார்க்கணுங்கிறார். நினைவில் அமரும் பொழுது நான் பாபாவின் மன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா, குஷியை தரும் இந்த விசேஷ தன்மைகளை நீங்கள் யோசிப்பதில்லை. அவர் சொல்ற, வெறுமனே நான் புள்ளியாக இருக்கிறேன், ஜோதியாக இருக்கிறேன், சாந்த சுரூபமாக இருக்கின்றேன் என்றால் ஒன்றுமில்லாத நிலைக்கு சென்று விடுகிறீர்கள். அதனால் தலை பாரமாக ஆகிவிடுகிறது. அதுபோலவே தனக்காக அல்லது மற்ற ஆத்மாக்களுக்காக, இது தன்னை பற்றி, அதே போல மற்ற ஆத்மாக்களுக்காகவும் என்ன சங்கல்பத்தை கொண்டு வரணும். அதுபோலவே தனக்காக அல்லது மற்ற ஆத்மாக்களுக்காக
மாற்றத்திற்கான திட எண்ணம் செய்கிறீர்கள் என்றால், தனக்காக மற்ற ஆத்மாக்களுக்காக சுபமான சிரேஷ்ட சங்கல்பங்கள் மற்றும் விசேஷத்தன்மையின் சொரூபத்தை சதா இமேஜ் ரூபத்தில் வைத்திருப்பீர்களானால் மாற்றம் நிகழ்ந்துவிடும். ஸோ தன்னை பற்றி நினைக்கும் பொழுது சரி, தன்னுடைய விசேஷத்தன்மைகளை எப்பவுமே இமேஜ்டு ரூபத்தில், அதாவது மனசில் ஒரு வெளிப்படுத்திய ரூபத்தில் இருக்கணும். மற்றவர்களை பற்றி எண்ணம் அப்படிங்கும் போது மற்றவர்களுடைய அந்த ஸ்பெஷாலிட்டிஸ், அந்த விசேஷத்தன்மையினுடைய ஸ்வரூபத்தையும் நம்ம மனசில் இமேஜ்டு ரூபத்தில் வைக்கணும். அப்படி வைக்க வைக்க பாவசிலர் மாற்றம் நிகழ்ந்துவிடும். எப்படி இந்த எண்ணம் வருகின்றது? அதாவது இவர் இப்படித்தான், இது இந்த மாதிரி தான் நடக்கும், இவர் இப்படித்தான் செய்வார் அப்படின்னு எண்ணம் வருதான். பாபா சொல்றாரு, இதற்கு பதிலாக இந்த விசேஷத்தன்மை இவரிடம் உள்ளது, இந்த விசேஷத்தன்மையின்படி இந்த ஆத்மாவும் விசேஷமானவர் என்று யோசியுங்கள். அவர்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அந்த விதத்துல அவரும் ஸ்பெஷல் அப்படின்னு யோசிங்க. எவ்வாறு பலவீனமானவருக்கு இப்படி மற்றும் அப்படி என்று வருகின்றதோ, அவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார்னு, அதே போல சிரேஷ்டத்தன்மையின் விசேஷத்தன்மையின் இப்படி அப்படி என்பதை முன்னால் கொண்டு வாருங்கள். அவருடைய பலவீனத்தை வச்சு இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்றீங்களே, நினைக்கிறீங்களே. ஆனால் பாபா சொல்றார், அதுக்கு பதிலாக என்ன நினைங்க, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், அவங்களுடைய உயர்ந்த தன்மை, அதை பார்த்து இவங்க இவ்வாறு இருக்காங்க அவ்வாறு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை நீங்கள் மனசில் கொண்டு வாங்க. ஸ்மிருதியை, சொரூபத்தை, உள்ளுணர்வை, திருஷ்டியை மாற்றத்தில் கொண்டு வாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் எண்ணத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் உங்களுடைய உள்ளுணர்வில் பார்வையில் மாற்றத்தை கொண்டு வாங்கங்கிறார். இந்த ரூபத்தில் தன்னையும் பாருங்கள், தன்னையும் பாருங்கள், மற்றவர்களையும் அதே ரூபத்திலே பாருங்கங்கிறார். இதைத்தான் இடத்தை நிரப்பிவிட்டீர்கள், காலியாக விடவில்லை என சொல்வது. இந்த விதியின் மூலமாக எரிப்பதற்கான ஹோலி கொண்டாடுங்கள். தனக்காக அல்லது மற்றவர்களுக்காக ஒருபோதும் இவ்வாறு யோசிக்காதீர்கள். அதாவது பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் மாறவே மாட்டார் என்று, இவ்வாறு ஒருபோதும் யோசிக்காதீர்கள். தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ இவ்வாறு யோசிக்காதீர்கள். ஆனால் அந்த நேரம் தன்னைத்தானே கேளுங்கள், நான் மாறியிருக்கிறேனா? தனக்காகவும் அந்த எண்ணம் கொண்டு வர வேண்டாங்கிற, ஆமாம் நான் எங்கே மாறுறேன் அப்படின்னு தனக்காகவும் நினைக்க வேண்டாம். மற்றவர்களாகவும் நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து மாறவே மாட்டாங்கன்னு, அப்படி மற்றவர்களுக்காகவும் அந்த எண்ணத்தை கொண்டு வராதீங்கிற, நான் மாறியிருக்கிறேனா? சுய மாற்றம்தான் மற்றவர்களின் மாற்றத்தையும் முன்னால் கொண்டு வரும். ஒவ்வொருவரும் இதை யோசியுங்கள். முதலில் நான் மாறுவதற்கான உதாரணமாக ஆகுவேன். இதைத்தான் ஹோலி, எரிப்பது என சொல்வது. எரிக்காமல் கொண்டாட்டம் என்பது கிடையாது. ஹோலி பண்டிகையில எரிப்பாங்க, முதலில் எரிப்பதுதான் நடைபெறும். ஏனென்றால் எப்பொழுது எரித்து விட்டீர்களோ, அதாவது தூய்மையாகிவிட்டீர்களோ, சிரேஷ்ட பவித்திரமாக ஆகிவிட்டீர்கள். ஆகவே அத்தகைய ஆத்மா பாபாவுடன் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுடன் மங்களகரமான சந்திப்பை, அதாவது கல்யாணகாரி சிரேஷ்ட சுபமான சந்திப்பை கொண்டாடிக்கொண்டே இருப்பார். புரிந்ததா? அந்த மாதிரி ஹோலி கொண்டாட வேண்டும் இல்லையா? எங்கே ஊக்கம் உற்சாகம் உள்ளதோ அங்கே ஒவ்வொரு கணமும் பண்டிகை இருக்கவே செய்கின்றது. ஆக குஷியுடன் நன்றாக கொண்டாடுங்கள், விளையாடுங்கள், உண்ணுங்கள், மகிழ்ந்திருங்கள். ஆனால் எப்பொழுதும் ஹோலியாக ஆகி, அதாவது புனிதமானவராக ஆகி சந்திப்பை கொண்டாடி கொண்டே இருங்கள். நல்லது. சதா ஒவ்வொரு நொடியும் பாபாவிடமிருந்து வரதானங்களின் வாழ்த்துக்களை பெறக்கூடிய
சதா ஒவ்வொரு பிராமண ஆத்மா மூலமாக சுப பாவனையின் வாழ்த்துக்களை பெறக்கூடிய சதா மிக சிரேஷ்டமான தூய்மையான ஆத்மாக்களுக்கு சதா சேர்க்கையின் அதாவது சகவாசத்தின் வண்ணங்களினால் வண்ணமயமாக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு சதா பாபாவுடன் சந்திப்பை கொண்டாடக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவும் மற்றும் நமஸ்காரம். அடுத்தது தனிப்பட்ட சந்திப்பின் சமயத்தில் வரதான ரூபத்தில் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள். முதலாவது, சதா தன்னை பாபா நினைவு என்ற குடைநிழலில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா என அனுபவம் செய்கின்றீர்களா? குடைநிழல்தான் பாதுகாப்பிற்கான சாதனம். இந்த குடைநிழலில் இருந்து சங்கல்பத்தில் கூட காலை வெளியே வைத்து விட்டீர்களானால் என்ன நடக்கும்? ராவணன் தூக்கிச் சென்று விடுவான் மற்றும் சோகவனத்தில் அமர்த்தி விடுவான். ஆக அங்கேயோ செல்லக்கூடாது. சதா பாபாவின் குடைநிழலில் இருக்கக்கூடிய பாபாவின் சிநேகி ஆத்மா நான், இதே அனுபவத்தில் இருங்கள். இரண்டாவது, சதா தன்னை பாப்தாதாவின் கண்களில் நிறைந்துள்ள ஆத்மா என அனுபவம் செய்கின்றீர்களா? கண்களில் நிறைந்துள்ள ஆத்மாவின் சொரூபம் என்னவாக இருக்கும்? கண்களில் என்ன உள்ளது? புள்ளி. பார்ப்பதற்கான முழு சக்தியும் அந்த புள்ளியில்தான் உள்ளது அல்லவா? ஆகவே கண்களில் நிறைந்திருப்பவர் என்றால் சதா புள்ளி ரூபத்தில் நிலைத்திருப்பவர். அம்மாதிரியான அனுபவம் ஆகுகின்றது இல்லையா? இதைத்தான் கண்ணின் மணி என சொல்வது. ஆக தன்னை சதா இந்த நினைவு மூலமாக முன்னேற வைத்துக் கொண்டே இருங்கள். சதா இதே போதையில் இருங்கள். எந்த போதையில் பாபா இருக்க சொல்றாரு? அதாவது, நான் பாபாவின் கண்ணின் மணியாக ஆகிய ஆத்மா. நான் யாரு? பாபாவின் கண்ணின் மணியான ஆத்மா. இன்றைய வரதானம் பாபா இன்னைக்கு மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகுகங்கிற வரம் கொடுக்கிறார். ஸோ அதற்காக என்ன யுக்தி சொல்றார் பாபா இன்னைக்கு? வாருங்க இன்றைய வரதானம் கேட்போம். தனது அலௌகீக ஆன்மீக உள்ளுணர்வு மூலமாக அனைத்து ஆத்மாக்கள் மீதும் தனது பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியன் ஆகுக. தனது அலௌகீக ஆன்மீக உள்ளுணர்வு மூலமாக அனைத்து ஆத்மாக்கள் மீதும் தனது பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியன் ஆகுக. கவரக்கூடிய பொருள் அக்கம் பக்கம் உள்ளவர்களை எப்படி தன் பக்கமாக கவர்ந்திழுக்கின்றது? அனைவரின் கவனம் அங்கே செல்கின்றது. அதே போல எப்போது உங்களது உள்ளுணர்வு அலௌகீகமானதாக ஆன்மீகமானதாக உள்ளதோ, அப்பொழுது உங்கள் பிரபாவம் அநேக ஆத்மாக்கள் மீது தானாகவே ஏற்படும். அலௌகீக உள்ளுணர்வு என்றால் விலகிய மற்றும் அன்பான தன்மையின் ஸ்திதி தானாகவே அநேக ஆத்மாக்களை கவர்ந்தெடுக்கும். அலௌகீகமான விருத்தி, அலௌகீகமான ஒரு ஆட்டிடியூட், உள்ளுணர்வுன்னா பாபா இன்னைக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு? ஞாரா பியாராவனுடைய உணர்வு. அதாவது விலகியவராகவும் இருப்பது, அன்பாகவும் இருப்பது, இந்த ஒரு நிலை அதுதான் அலௌகீக உள்ளுணர்வுங்கிற. அந்த ஒரு நிலையானது பல ஆத்மாக்களை தன் பக்கமாக கவர்ந்திழுக்கக்கூடியது, அனைவருக்குமே பிடித்தமானது. அத்தகைய அலௌகீக சக்திசாலி ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகி தங்களது பிரகாசத்தை நாலாபுறமும் பரவ செய்வார்கள். ஸ்லோகன்: சதா ஸ்வமானத்தின் இருக்கையில் நிலைத்திருப்பீர்களானால் சர்வ சக்திகள் உங்களது கட்டளையை ஏற்று அதன்படி நடந்து கொண்டே இருக்கும். சதா ஸ்வமானத்தினுடைய சீட்டில் உட்கார்ந்திருக்கணுமா? செட்டாகி இருக்கணும். ஸ்வமானம், சுயமரியாதை. எப்பொழுதும் சுயமரியாதையின் இருக்கையில் நிலைத்து இருப்பீர்கள் என்றால்
அனைத்து சக்திகள் உங்களது கட்டளையை ஏற்று அதன்படி நடந்து கொண்டே இருக்கும். இன்று மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச யோக தினம். பாபாவின் குழந்தைகள் அனைவரும் மாலை 6:30 முதல் 7:30 வரை விசேஷமாக மாஸ்டர் முக்தி அளிக்கும் வள்ளலாக ஆகி பழைய தேகம் மற்றும் உலகத்தின் பந்தனங்களில் இருந்து, பழைய சுபாவம் சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி, முக்தி ஜீவன் முக்தியின் வரதானத்தை கொடுப்பதற்கான சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.